அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளுக்கு குறித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க, ஸோ ரிசல்ட் என்றைக்கு வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ ரிசல்ட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 மந்த்தாக 7 மந்த்தாக கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து 1 வீக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து வருமா, ஸோ எப்போ வந்து வரும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட்டில் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை என்றைக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, ஸோ என்ன தீர்ப்பு வந்து இந்த ரிசல்ட்டை குறித்து வந்து உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நாம் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அனைவரையுமே நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து அப்டேட் வந்து பண்ணல. ஸோ ஒரு 5 மாவட்டத்துக்கு மட்டும் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எதனால் வந்து ஸ்டாப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி ரேஷன் கடையில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த சேல்ஸ்மேன் ஃபேகரில், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பெண்டிங் வந்து பதிவு வருமானம் வந்து கொடுக்காமல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு அதுக்கு வர வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்திங்கன்னா திரும்ப அவங்க வந்து வாபஸ் வந்து வாங்கிட்டு தான் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இதனால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 வீக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மறுத்தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஜூலைக்குள்ளே வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை குறித்து தேர்வர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு 5 மாவட்டத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய வந்து வருத்தத்தோடு வந்து இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் காத்திருந்தால் கூட பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்களே. ஸோ எல்லாமே இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸோ யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th பேஸிக்கை வச்சு தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 10th 12th நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்து அதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து கம்யூனிட்டிஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை குறித்து அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதை தான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.